ஹலோ நண்பர்களே, ஒரு வாரத்திற்கு முன்பு கத்தார் நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த காதர் மொய்தீன் அப்படிங்கிறவங்க கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய அந்த பாலைவன பகுதிகளில் ஒட்டகம் மேய்க்க சொல்லி வந்து அரபிகளால் கட்டாயப்படுத்தப்பட்டு அதே நேரத்தில் அந்த வேலைகள் செய்யாததற்காக அவர் வந்து துன்புறுத்தப்பட்டிருந்தார். இதை வந்து அவர் ஒரு வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிட்டு என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக வலைத்தள வீடியோ வந்து எல்லார் மத்தியிலும் வந்து பரபரப்பாக பகிரப்பட்டு டிஎன்டிஜே அப்படிங்கிற இஸ்லாமிய அமைப்பு மூலமாக அந்த நண்பர் வந்து தற்பொழுது மீட்கப்பட்டிருக்காங்க. 14/2/2022 இன்று சென்னை விமான நிலையத்திற்கு அந்த நண்பர் வந்து இறங்கியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. சென்னை விமான நிலையத்தில் அந்த டிஎன்டிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த காதர் மொய்தீன் அப்படிங்கிற நண்பரை வந்து வரவேற்று அவருக்கான அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்ததாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நண்பர் தற்பொழுது வந்து நலமுடன் இருப்பதாகவும் மீண்டும் வந்து வெளிநாட்டுக்கு செல்லாமல் இந்தியாவிலேயே வந்து அவருடைய பணியை வந்து செய்ய போகிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவரை மீட்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை செய்த அந்த இஸ்லாமிய அமைப்பான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த அமைப்பினருக்கு வந்து அந்த மீட்கப்பட்ட அந்த நபரும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வெளிநாடுகளில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அமைப்பை வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அமைப்பினர் வந்து அனைத்து வெளிநாட்டினருக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இதுபோல் மீட்கப்பட்ட நண்பரினுடைய பழைய வீடியோக்களை வந்து இன்னுமே நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் ஷேர் பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த நண்பர் வந்து இன்று மீட்கப்பட்டாங்க, அவருடைய வீட்டிற்கும் வந்து நலமுடன் திரும்பிட்டாங்க. இந்த வீடியோவாக முடிந்தவரை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.